ரொம்ப அருமையா வரவேற்புரிய அந்த அமைப்பு பற்றி என்ன சொல்லிட்டார், அது ஒரு சிறப்புரையாவே பண்ணிட்டார். நேரத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு அருமையா பேசிட்டார். ஏன்னா அவரு தான் பேசணும், ஏன்னா இது அமைப்பு அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லி தலைமை உரையாற்றுவதற்காக ஐயா அவர்கள் நாலு வார்த்தை திருக்குறள் மாறி, ஏன்னா இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு மாதிரி தான். சிறப்புரை வந்து எவ்வளவு நேரம் இருந்திருக்கோம், அவருக்கு கண்டு கொடுக்க முடியாது. உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கமும் உலக திருக்குறள் பேரவையும் இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பான விழாவிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறவங்களை எல்லாம் உலக திருக்குறள் பேரவையின் சார்பிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். திருக்குறளை யார் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் வரவிருக்கிறார்கள். மாணவர்கள் அதிகமாக வர வேண்டும், இளைஞர்கள் அதிகமாக வர வேண்டும். இளைஞர்களை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருக்குறள் பேரவையினுடைய நோக்கம். திருக்குறளை உலக பொதுமறையாக ஆக்க வேண்டும் என்பதும், திருக்குறள் தான் வாழ்க்கைக்கு தேவையான பண்பாடுகளை நமக்கு எடுத்துத் தருகிறது என்பதையும் எடுத்துச் சொல்லுகிற இயக்கம். அதில் வரவேற்புரை அழகாக திரு அழகிராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களை உலக திருக்குறள் பேரவையின் சார்பிலே பாராட்டுகிறேன். திருக்குறள் நிகழ்ச்சியை எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் அசோக்ராஜ் வழக்கமா சிறப்பா மிகுந்த கவர்ச்சியோடு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவார். அவரை போய் பிடிச்சார் அழகிராஜா அவர்கள். அவர் அழகிராஜா வந்து அசோக்ராஜை பார்த்த உடனே அசோக்ராஜ் கிட்ட பேசினாரு, நான் வந்து கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள் பேசினேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதை பற்றி நாங்கள் முடிவு செய்தோம். இதில் தொடக்க உரையாற்ற இருக்கிற கார்த்திகேயன் மணிமொழியனை பற்றி உங்களுக்கு எல்லாம் மிக நல்லா தெரியும், புதிதாக நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. மகன் தந்தை காக்கும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றார் கொள்ளனும் சொல் என்ற குரலை கேட்ப, அப்பா எப்படி இந்த இயக்கத்தை நடத்தினாரோ அதே போல அதைவிட சிறப்பாக இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களையும், அவர்களையும் திருக்குறள் பேரவையின் சார்பிலே நான் பாராட்டுகிறேன். அண்ணா விருந்தாளர் மதிப்பு சுப்பிரமணியன் அவர்களையும், யாதவர் கல்லூரியினுடைய பேராசிரியர் கோபால் அவர்களையும் திருக்குறள் பேரவையின் சார்பிலே வருக வருக என்று நான் அன்போடு தலைவர் என்ற முறையிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே சிறப்புரையாற்ற எழுத்து வேந்தர் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வார்கள். நான் ஒரு 10 நூல் எழுதியிருக்கிறேன், என்னுடைய நூல்களுக்கெல்லாம் அறிந்துரை வழங்குவார்கள், வாழ்த்துரை வழங்குவார்கள், பாராட்டுவார்கள். அவர்கள் போன்ற பெரியவர்களுடைய பாராட்டுதலாலும் உந்துதலாலும் தான் எங்கள் போன்ற அரசு அலுவலர்கள் கவிதை எழுதுவதும் கட்டுரை எழுதுவதும் வானொலிக்கு நாடகங்கள் எழுதுவதும் ஒரு பழக்கமாக வந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களையும் திருக்குறள் பேரவையின் சார்பிலே வரவேற்கின்றேன். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் இன்று வரவில்லை என்று சொன்னார்கள், வருகை தந்து விடுவார்கள் கணேசன் அவர்கள். அடுத்து அம்மா வந்திருக்கிறாங்க, நிர்மலா மோகன் வந்திருக்காங்க. ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் ஒன்றாக இந்த இயக்கத்தில் இருக்கோம். ஐயா மோகன் இருக்கிறப்ப நான் பேசினா சொல்லுவாரு, உங்களுடைய குரலுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன அந்த வார்த்தை அவர் மறைந்தாலும் கூட இன்றைக்கும் நெஞ்சிலே அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, அவரை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. எங்களை எல்லாம் வழிகாட்டுவோம், வழிகாட்டுவேன் எப்படி எல்லாம் நூல் எழுதணும், எப்படி எப்படி அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் என்பதையெல்லாம்
என்னுடைய நூல் வரலாற்று பார்வையில் மதுரையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் எழுதுனப்ப மோகன் சார் தான் அதை வரையறை பிடிச்சிருந்தாங்க. அவருடைய துணைவியார் அவர்கள் இப்பொழுது என்பது அவர் இருப்பது போலவே அந்த கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். அதே போல நன்றியுரை திருமாவளவன் அவர்கள் திருக்குறள் பேரவையில் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றி உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருக்குறளை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக, மாணவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த ஒரு முற்றோதல் இயக்கம் நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் உள்ளது. பள்ளிகளுக்கு திருக்குறள் நூல் வழங்குகிறார்கள். நாங்கள் கார்த்திகை மணிமொழியன் அவர்கள் திருக்குறள் நூலை பல பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள், வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறுக்கு திருக்குறள் பேரவையின் சார்பிலே பள்ளிகளுக்கு புத்தகங்கள் அனுப்பி பரீட்சையில் வைத்து தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் நம்முடைய திருக்குறள் பேரவையின் சார்பிலே வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த பணியை திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு காலம் செய்து வந்தார்கள். தற்போது அசோகராஜ் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு உலக நாடுகளில் முதன் முதலாக முழுமையான நாகரீகத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியல் முறைகளையும் வகுத்துக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான், நாம் தான். ஒற்றுமை உணர்வோடு பந்த பாசத்தோடு வாழ யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர்கள் தமிழர்கள் தான், நாம் தான். அதுவும் வாழ்க்கை என்பது நம் கையில் தான் இருக்கிறது, உன் கையில் தான் இருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவன் தமிழன் தான், நாம் தான். தமிழன் என்றால் நாம் தான் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவது திருக்குறள் பேரவையினுடைய பணியாக இருக்கும். இவ்வுலகில் எல்லோரும் சமம் என்பதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளின் மூலம் உணர்த்தி காட்டியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் இலக்கிய பெருமைகளையும் வரலாற்று தடயங்களையும் கட்டி காக்கும் பண்புடையவர்களாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களாக நாம் இருப்பதால் தான் தமிழன் எங்கும் தரணிமிருந்து நடக்கிறான். தமிழ் இலக்கியங்களும் தமிழ் மொழியும் காப்பாற்றப்படுகிறது. இன்றைய இளைய சமுதாயத்தை எழுச்சியூட்டி பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்பதை உணர்த்தவும், மனிதகுலம் செழித்தோங்க ஒழுக்கமும் உயர்வும் மேலிடத்தில் உருவாக்கப்பட்ட பண்பாடு இன்று சில ஊடகங்களால் தடுமாற்றத்துடன் அழிவு பாதையை நோக்கி செல்வதை நாம் அறிகின்றோம். பழக்கம் என்பதில் ஒழுக்கம் இல்லையே கழுத்து போயினும் கைகொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்தவும், முன்னணி தெய்வமாகிய அன்னையையும் பிதாவையும் முதியோர் இல்லத்திலே வாழ வைக்கும் பண்பாட்டு சீரழிவுகளை ஒழிக்கவும் பயன்படக்கூடிய வகையில் நமது சிந்தனைகள் வருங்கால இளைஞர்களுக்கு பயன்பட வேண்டும். அந்த சிந்தனைகளை உருவாக்குவதுதான் திருக்குறள். அந்த சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைய நிகழ்ச்சிகளை திருக்குறள் நூலை வழங்கிக் கொண்டிருக்கிற வழங்க இருக்கிறார்கள். அடிமை விலங்கு கொடுத்த ஆபிரகாம் லிங்கனை போல, ஏதன்ஸ் நகர இளைஞர்களின் எழுச்சியை உருவாக்கிய சாக்ரட்டிஸ் போல, தொழிலாளர் வாழ்வியலை ஒளியேற்ற பாடுபட்ட லெனின் போல, நம் நாட்டு விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தியை போல, லட்சியத்தோடும் முயற்சியோடும் குறிக்கோளோடும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இன்றைய இளைய தலைமுறை தயாராக இருக்க வேண்டும். அதற்கு சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொதுமக்களின் கலாச்சார வாழ்க்கை தரம் உயர்ந்தால்தானே நாடு வளரும், பண்பாடு வளரும். கற்றவர்களிடம் முதல்ல காரணமற்ற அச்சமும் பயமும் நீங்கினால் மக்களிடையே நிலவும் வறுமை நீங்கும். கற்றவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்க வேண்டும். வளமும் சமுதாயத்திற்கு வளரும் சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக கற்றவர்கள் இருக்க வேண்டும். அந்த கற்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுபவர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதே இந்த சிந்தனையின் நோக்கம். இலக்கியம் மனித பண்புகளுடன் தொடர்புடையது. ஒருவரது அனுபவங்களையும் எண்ணங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வடிவமைப்பது நமக்குள்ள ஒரு கலைத்திறமையை உருவாக்க உள்ளது. நாம் அகம் புறம் எனும் இருவகை மனத்தோடு வாழ்கிறோம். விழிப்பும் கூர்மையும் உடைய பொறிகளின் சார்புடைய புற மனதிற்கு அறிவிப்படுவதே நம் வாழ்க்கையின் பெரும்பகுதியாகிறது.
கற்பனையும் கற்பனையும் உணர்ச்சியும் கலந்த அகமனத்தோடு உறவு மூண்டு ஆட்படுவது என்பது மிக அரிதாகவே இருக்கிறது. அக புற மனங்களில் சமநிலை என்ற சான்றோர்கள் அருளிய இலக்கியங்களை பேசி மகிழும் போதுதான் நமக்கு ஒரு வகை சமநிலை அமையும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள அறம் பொருள் இன்ப வாழ்க்கையில் சமுதாய மேம்பாட்டை உருவாக்கிடவும் திறமையுள்ள தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் எழுந்தகழ்ந்து ஞான நீதி வாழும் இந்த நாட்டிலே என பாரதியார் பாடியது போல, திறமையுண்ட தீமையற்ற தொழில் புரிவதற்கு தேர்ந்த கல்வி ஞானமைந்து வாழ்வதற்கும் வழிவகைகளை எடுத்து சொல்லி வழிகாட்ட சான்றோர்களின் சிந்தனை பயன்படும், திருக்குறளும் பயன்படும். ஆக இந்திய நூல்களிலேயே பாவங்களுக்கும் கிரகதோஷங்களுக்கும் பரிகாரம் சொல்லாத ஒரு நூல் திருக்குறள் ஒன்றுதான். தீவினை என்பதை விடாது பற்றி தொடரும் அவை செய்தார் வருந்தியும் திருந்தியும் நல்லெண்ணி செய்தும் தான் விடுபட முடியும். எனவே இலக்கியத்தின் எந்த பகுதியை அஞ்சாது அணித்தரமான ஊக்க உணர்வுகளுடன் நல்வாழ்க்கை குறிப்புகளுடன் தொடர்பு படுத்தியே கற்க வேண்டும், மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இலக்கியம் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இலக்கிய வரலாற்றில் திருப்பங்களும் புத்துணர்வுகளும் தோன்ற அதுவே காரணம். தமிழில் இளைஞர்களுக்கு இவ்வகை இலக்கிய வரலாறே முதலில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சமுதாய வாழ்வுக்கு சங்க இலக்கியங்களை துணை நிற்கும் அதில் திருக்குறள் முன்னின்று வழிகாட்டும். அந்த திருக்குறளை படிக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து இளைஞர்கள் முதல் எல்லோரும் தவறாது திருக்குறளை படிக்க வேண்டும். ஒவ்வொருவர் வீட்டிலும் திருக்குறள் புத்தகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். அதை நிறைவேற்றுகிற வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக புத்தகத்தை கையில் எடுத்தாலே அந்த மாணவன் அதை புரட்டி ஒரு குரலாவது கண்டிப்பாக படிப்பான். படிக்க வைக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையாகும். ஆகவே திருக்குறளை படித்தால் பண்பாடு வளரும், கல்வி வளரும், அறிவு வளரும், சமுதாயத்தில் ஒரு மேன்மையான இடத்தை அவன் வந்து சேருவதற்குரிய வழிவகைகளை காட்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இளைஞர்கள் குறைவாக இருந்தாலும் கூட வர இருக்கின்ற இளைஞர்களுக்காக இந்த திருக்குறள் பேரவையின் சார்பிலே எடுத்து சொல்வதெல்லாம், திருக்குறளை படியுங்கள், அதில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை அமைத்து இந்த உலகத்திலே நாம் தோன்றியதன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும், மற்றவர்களிடத்திலே பாராட்டு பெற முடியும் என்பதை எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.